எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த அண்ணாத்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மீனா குஷ்பு இவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சியாவது காமிங்க, ஒரு ஃபோட்டோவாவது வெளியிடுங்க, ஒரு பாட்டாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்க அதற்கான சூப்பரான அப்டேட்டை சற்று முன்பு சன் பிக்சர்ஸ் கொடுத்தாச்சு. ஆமாம், அண்ணாத்த தேர்ட் சிங்கிள் மருதாணி அப்படின்னு துவங்கக்கூடிய பாட்டு நாளைய தினம், அதாவது திங்கட்கிழமை நாளைய தினம் மாலை 6 மணிக்கு வெளியாக இருக்குது. அதற்கான சூப்பரான ஒரு புகைப்படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் மீனா அவர்கள், இன்னொரு பக்கம் குஷ்பு அவர்கள். இதை பார்த்த உடனேவே மூணு பேரும் சேர்ந்து ஆடி பாடக்கூடிய இந்த காட்சியை வந்து இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போதே நமக்கு வந்து 90s வைப்ஸ் வந்து இப்போவே அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏற்படுது. நாளை மாலை 6 மணிக்கு வரப்போகிற இந்த ஃபெஸ்டிவல் சாங் மருதாணி அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் சூப்பர் ஸ்டார் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வந்து அவ்வளோ ஜம்முன்னு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோலையுமே. சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் சாங்காக கண்டிப்பாக வந்து டி இமான் அவர்கள் வந்து இதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே டி இமான் அவர்கள் பல இன்டர்வியூஸ்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் சாங் வந்து அண்ணாத்த திரைப்படத்தில் இருக்குது, அதில் மீனா அவர்கள், குஷ்பு அவர்கள், அதுமாதிரி ரஜினி சார் எல்லோருமே சேர்ந்து ஆடி பாடக்கூடிய பாட்டாக தான் அது இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த பாட்டு வந்து வந்திருக்கு. தியேட்டரில் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஏற்படுத்தும். ஏன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்களை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் சாங்லாம் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் எப்படி இருக்குங்கிறது நான் பார்த்துருக்கேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையின் பொண்ணு தான் பாட்டாக இருக்கட்டும், அதுமாதிரி அண்ணனோட பாட்டு பாட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான செலிப்ரேஷன் சாங் எல்லாமே நானும் சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் ஆரம்பத்துலேருந்தே தியேட்டரில் பார்த்து வந்து ரசிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பாட்டை கொடுக்கணும்னு தான் நானும் வந்து ஆசைப்பட்டேன். அப்படி தான் அந்த பாட்டுமே மிக சிறப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறத டி இமானவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மருதாணி பாட்டுமே கண்டிப்பாக சார சார காத்தே பாட்டு எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு திருப்தியை வந்து ஏற்படுத்திச்சோ, அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணாத்த அண்ணாத்த எஸ்பிபி அவர்கள் படிக்கிற அந்த ஓப்பனிங் சாங் எந்த அளவுக்கு திருப்தியை ஏற்படுத்திச்சோ, அதே அளவுக்கு அதை விட ஒரு பல மடங்கு ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இந்த மருதாணி பாட்டும் அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து இருக்க முடியாது. இந்த பாட்டை நகாஷ் ஆசிஸ் அவர்கள், அது மாதிரி அந்தோணி தாசன் அவர்கள், வந்தனா ஸ்ரீனிவாசன் இவர்கள் மூவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இவர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோணி தாசன் ஏற்கனவே பேட்ட திரைப்படத்தில் ஆஹா கல்யாணம் பாட்டு பாடியிருக்காரு, அது மாதிரி நகாஷ் அசீஸ் வந்து பேட்ட திரைப்படத்தில் உள்ளாலா சாங் பாடியிருக்காரு, தர்பார் திரைப்படத்தில் டும் டும் அப்படிங்கிற அந்த கல்யாண சாங் வந்து அவர் வந்து பாடியிருக்காரு. வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த பாட்டை வந்து சேர்ந்து வந்து பாடியிருக்காங்க. இவர்கள் மூணு பேரும் இணைந்து இந்த பாட்டை பாடியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு மூடை வந்து இந்த பாட்டு வந்து நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூடை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு வந்து இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாடலாசிரியர் மணி அமுதவன் அவர்கள், அவர் தான் அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய லிரிக்ஸ் வந்து எப்படி இருக்க போது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே நமக்கு வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த பாட்டை வந்து எதிர்பார்த்து நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.